ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆனா லா பட்டாலிங் படத்தை பத்தி தான் பாக்க போறேன் புதுசா திருமணமான ஈரவங்க மனைவியை ஊரு கூட்டிட்டு போறதுக்காக ட்ரெயின்ல வராங்க அதே ட்ரெயின்ல ஆல்ரெடி திருமணமான கப்புள்ஸும் இருக்காங்க இரவுல மனைவியை கூட்டிட்டு போகும் போது வேற ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு கூட்டிட்டு வந்தவங்க யாரோட மனைவி இவரோட மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கலாட்டவா இந்த படத்தை ரொம்ப அழகா காமிச்சிட்டு வந்த கதைக்குள்ள போலாம் வாங்க நீங்க பாத்துறது வாய்ஸ் மூலிஷா சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல கல்யாண சடங்கா காமிச்சுட்டு இருக்கு இருக்காங்க இவதான் நம்ம படத்தோட ஹீரோ இவர் பேரு தீபக் அவரோட மனைவி பேரு பூல் பூலோட ரிலேட்டிவ் எல்லாருமே அவங்களுக்கான உணவு எல்லாம் குடுக்கறாங்க பூல் கிட்ட ஒரு பொருளை குடுக்குறாங்க இதை இதை பத்திரமா வச்சுக்கோ இதை நீ சேஃபா வச்சா கணவரோட ஆயில் கெட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவளும் பிடிச்சு வச்சுக்கிறான் சரி நேரம் மறுத்து நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அவங்க மனைவி அமைச்சிருக்கிறாங்க அவரோட முகத்தை மூடி இருக்காங்க அவளுக்கு இது பழக்கம் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறான் நடக்கும் போது கா தவறுது அவங்க ரிலேட்டிவும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் போக போக பழகிறோமா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அங்க இருந்து படகு மூலியமா நகரத்துக்கு வராங்க சோ புது மாப்பிளைக்கு கொஞ்சம் குஷியா இருக்கு அப்படி கூட வந்துகிட்டே இருக்காங்க அவளுக்கு இந்த இடம் கொஞ்சம் வினோதமா இருக்கு இது வரைக்கும் அவ வீட்டை தாண்டி வெளியே போனதே இல்லை அப்படியே போறாங்க இப்ப பஸ் பிடிக்கிறாங்க லேட்டா வந்ததுனால பஸ்ல சீட் இல்ல அதனால இவங்க மேல உட்கார வைக்கிறாங்க ஹீரோங்க மனைவி கிட்ட எங்க ஊர்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நகையை திருடிடுவாங்க போலீஸ் என்கொயரி பண்ணேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க கடைசியில நம்மளுக்கு நகையே கிடைக்காது அதனால எல்லா நகையும் இங்கிட்ட கொடுத்துரு இருக்கிறாங்க பார்த்து திருட்ட மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லும் அவரோட மனைவியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாகையும் கைக்கு கொடுத்துருக்கான் அப்படியே ரெண்டு பேர் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க பேக்ரவுண்ட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ கடைசியில ஸ்டேஷனுக்கு வந்துறாங்க அது ஏதோ ஒரு குட்டி கிராமம் அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஷனா ரொம்ப குட்டியா தான் இருக்கும் இப்போ அந்த ட்ரெயின் வந்து நிக்குது கிரவம் வா சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனைவியும் லக்கேஜும் எடுத்துட்டு உள்ள போறாரு உழவு பார்த்தா எல்லா இடத்துலயும் சீட் ஃபுல்லா இருக்கும் அதனால ஒருத்தர் கிட்ட என் மனைவி உட்கார்த்தோ கொஞ்சம் சீட்டு தாங்கனும் போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க இப்போ அவங்க இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல ரெண்டு திருமணமானவங்க இருப்பாங்க இவருக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் அங்க இருக்கிறவரும் இப்போ மேரேஜ் சீசன் போலப்பா நிறைய பேர் டக்கு டகன் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இப்போ இவருக்கு லெஃப்ட் சைடு ஒரு குண்டா ஒரு ஆண்டி இருப்பாங்க ஈரோட கூட்ட பாத்துட்டு என் பையனோட கூட்ட விட உங்க மட்டமா இருக்கு சரி உனக்கு எவ்வளவு வரதட்சி போட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது ஈரோ சொல்லல ஏன்னா அவர் அவங்க மனைவி மட்டும் தான் வந்திருப்பாரு எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு இதெல்லாம் கேட்டா ரைட் சைடு இருக்கிற அவரும் என் மனைவி கிட்ட இருந்து எனக்கு மோட்டார் சைக்கிள் கிடைச்சது அதோட பெட்ரோல் ஃபுல்லாவும் கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான் நாப்பா என் பையனுக்கு அவங்க வண்டி கொடுத்தாங்க ரொக்கோ பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம போன கிடைச்சது அப்படின்னும் போது அவங்களோட பையனா என்ன போன

நகருங்க நகருங்க சொல்லிட்டு அவங்க இறங்கே போயிடறாங்க இப்ப அவங்க எல்லாம் காலியா இருக்கிறனால லெப்ட் சைட்ல இருக்கிற ஒருத்தர் இந்த இடம் பத்தல நாங்க உட்காரன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மனைவி பக்கத்துல இவர உட்காடுறாரு சரி நான் இல்ல நீ அங்க இருக்க ஏன் பக்கத்துல போறான்னு சொல்லி அவங்க மனைவியை அதிட்டறாரு அவங்களும் இப்ப அந்த குண்டாண்ட்டி அப்பா சீட் இப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோ வராரு நிறைய நகர நானும் உட்காரணும் அப்படின்னு போது வந்துட்டா வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க இப்ப ட்ரெயின் போயிட்டே இருக்கு நைட் ஆயிடுச்சு ஹீரோ ரொம்ப நேரம் தூங்கி இருப்பாரு இப்பதான் கணத்தோட பார்த்தா அவரோட ஸ்டாப்பிங்ல ஸ்டாப்பிங்லதான் நிறுத்திருப்பாங்க தூக்கத்துல நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவசரத்துல அங்க எந்த ஒரு மனைவியை தட்டி எழுப்புறாரு என்ன மனைவி தான் லாஸ்ட் உட்காஞ்சிட்டு இருப்பாங்க அந்த ஞாபகத்துல அவர் எழுப்பி வா வா ஸ்டாப்பிங் வந்து இறங்கவும் இல்லை ட்ரெயின் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க அவங்களுக்கு ஒண்ணும் புரியல அவங்க இறங்குறாங்க ஆனா ஒரு தைக்கத்துலயே நிக்கிறாங்க என்ன நிக்கிற நம்ம பஸ் ஏறி போன டைம் ஆயிடுச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்கள பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க இங்க ஹீரோட மனைவியும் நல்ல ஜெனர் சீட் கிடைச்சிருச்சின்னு சொல்லி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோட கிராமத்தை காமிக்கிறாங்க அவரோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே எப்படாம வருவா வந்துருவானா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அதுல அவரோட ஃப்ரெண்டும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்தது நான் பண்ணிக்கலாமா நம்ம போது வாய் மூடுறான் ஆல்ரெடி டைம் அடிச்சா அவங்க எப்ப வருவானே தெரியல நீ வர காமெடி பண்ணிட்டு இருக்க நம்ம போது கரெக்டா பஸ் வரும் வெடிங்கடா பட்டாச ஆன் பண்ணுங்கடா லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஹீரோ வராரு அவங்களோட மணிங்க கூட்டிட்டு வராரு மச்சான் சூப்பரா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு அப்படியே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த லேடிக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு நின்னுட்டே இருக்காங்க அண்ணன் ஏன் நின்னுட்டு இருக்கேன் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கிராமத்துக்கு எல்லாமே வெளிய வந்து பாக்குறாங்க தீபக்கும் உங்க பாருங்க என்னோட புது மனைவி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு தீபக்கோட அம்மா அம்மாவும் வெளியே வராங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக அங்க இருக்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க தீபக்கா அவங்க தாத்தா இருக்கார் ஆனா படுத்த படிக்கையா இருப்பாரு அவர் அன்கான்சியஸாவே இருப்பார் சோ அவருக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்க பாட்டி வராங்க குடும்ப சக்கரம் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ தீபக்கோட பாட்டியும் போய் நெய் எடுத்துருவாம நம்புது நம்ம வீட்ல எங்க நெய் இருக்கு இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு பொண்ணோட முகத்தை ஏமா மூடி வச்சிருக்க இதெல்லாம் ரொம்ப குடும்பம் தான் இப்போ முக்காடை எடுத்துரு அப்படின்னும் போது அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமா பைப் அதை ஏடு ஏடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுக்கும் போது யாரா இந்த பொண்ணு ஒன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்பதான் ஹீரோக்கு புரியுது நைட்டு அவசரத்துல வேற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு கீழ உக்காஞ்சு புலம்புறாரு ஹீரோனா அப்பாண்டே ஒரு பொண்ணு உலகம் கூட்டிட்டு வர முடியாத அப்படின்னு திட்டம் போதுதான் அவங்களும் அவர் என்ன பண்ணுவாங்க எல்லா பொண்ணுங்களும் ஒரே ட்ரெஸ் முகத்தவரை கவர் பண்ணிருக்காங்க அப்ப அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவரை சொல்றேம்மா உனக்கு புருஷன் ஞாபகம் இருக்காதா இல்ல அவர் கூட ஷூ தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு தீபக்கோட அம்மா கேக்குறாங்க புது புருஷன் புது ஷூ எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஹீரோக்கும் ரொம்ப பத்தட்டமா இருக்கு சரி ஸ்டேஷன்ல மனைவி இருக்கலாம்னு தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து போயிடறாங்க இப்ப தீபக்கோட அப்பாவும் அவங்க கிட்ட வராங்க உன் பேர் என்னம்மா அப்படின்னும் போது புஷ்பா புஷ்ப ராணி அப்படின்றத உங்க கணவர் பேரு அப்படின்னும் எப்படி அவங்க கணவர் பேரை சொல்ல முடியும் அப்படின்னும் போது அப்படின்றத சொல்றாங்க நீ எந்த ஊருமா போது சத்தீஸ்கர் அப்படின்றது சொல்றாங்க ஐயோ அது ரொம்ப தூரமே சரி உன் மாமியாரோட வீடு அது எனக்கு ஞாபகம் இல்லை வீட்டோட போன் நம்பர் தெரியும் போது ஆ தெரியும் சரி ஓகே இந்த பொண்ணோட வீட்டு நம்பரை கால் பண்ணுங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு இவங்க தாங்கட்டும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோனையா காமிக்கிறாங்க ஸ்டேஷனோட லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துடும் இல்ல இறங்க இறங்குங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது அவங்களும் எழுந்துக்கிறாங்க எழுந்து பாக்குறாங்க இப்போ அவர் பக்கத்துல இருந்த சீக்கிரம் இறங்கி வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கத்திட்டே கீழே போறாரு ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல அவங்க கணவரைங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க ஒண்ணுமே புரியாம பயந்துகிட்டே நிக்கிறாங்க இப்ப அவரும் ஏன் அங்க நிக்கற வானு முகத்தை பார்க்கும் போது ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போது ஆமா இங்கேயே நிக்கிறீங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க காணுமா நான் ஹெல்ப் பண்ணாங்க இவன் வேற டோன்ல பேசும்போது பொண்ணு ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பயந்துட்டாங்க அந்த பேசணும் போயிருக்காங்க இப்ப அந்த குண்டி எங்கதான் போன அவ பொறுப்பே அவளுக்கு அப்படின்னு கத்தும் போது அவ கணவரும் வரட்டும் அவ வந்தா இன்னைக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க அவங்களால கண்டுபிடிக்கல அந்த குண்டாண்டியும் அவள் போனா கூட பிரச்சனை இல்லடா நூத்தி ஐம்பது பவுன் நாங்க எவ்வளவு போயிட்டாடா எனக்கு அதான் வயிற்று எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க ஏன்னா போது பொண்ணு காணும் பொண்ணு காணுவா சரி வாங்க தேடலாம்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடி இருப்பாங்க அவரை பார்த்து பயந்து வந்துட்டு ஹீரோனி டஸ்ட்பின் பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க சரி சரி மச்சா கவலைப்படாத எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எந்த அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு போட்டு குடுக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னி உனக்கு கவலைப்படாதான் இன்னைக்கு ஃபுல்லா தேர்லான போது இன்னைக்கு அவன் தான் பாக்கலாம் எல்லாம் நிறைய போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சரி நான் இன்னைக்கு டார்லிங்க பாக்க போறேன் ஏய் உனக்கு இப்ப தண்டா கல்யாணம் ஆச்சு நான் ஆளை பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோனி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி தாயங்க நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே போறாங்க ஆனா அங்க டாக்ஸி டிரைவரும் ஆட்டோக்காரங்க எங்க எங்க போனோம் இருக்கீங்களா ஆயிரத்திட்டு கேள்வி கேட்பாங்க பயம் வந்தவனு திரும்ப ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உட்காருறானு எங்க ஹீரோவும் அவர் இறங்கின ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தேடுறாங்க அவங்க எங்க போயிருக்காங்க யாருக்கும் தெரியல இதெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த புஷ்பா தூங்கிட்டே இருக்கும்போது எழுந்துக்கிறாங்க நைஸா உங்க பேக் எடுத்துட்டு வெளியே

எடுத்து கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு இப்ப அந்த ஸ்டேஷன் இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவரும் நம்ம வந்து அவங்க சொல்ல மாட்டேன் அப்பதான் மிக ஹஸ்பண்ட் நேம் இருக்கும் அதை காமிக்கிறாங்க சரி நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கே நான் வீட்டுல இருந்து வந்தேன் வீட்டுல இல்லாம எந்த ஊரு ஊரு பேரு சொல்லணும் போது அது ரொம்ப தூரம் ஸ்டேஷனுக்கும் ஊருக்கும் ரொம்ப தூரம் எனக்கு எக்ஸாக்டா போது சரி உங்க புரிச அதுவும் தெரியல ஆனா கங்கை நதி இருப்பான் போது எல்லா இடத்துலயும் கங்கை நதி போயிட்டு இருக்கோம் உங்க ஊர எதுவும் சொன்னாதான் கிளியரா சொல்ல முடியும் சரி உனக்கு பண்டா நான் என்ன எல்லா பேரையும் அதுல எதுவும் உன் ஊரா நீ சொல்ல நம்போது ஏன்னிக்கு ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் பண்ணாலும் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது என்ன போது அவங்க ஹஸ்பண்ட் வேற அவளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்லும் போது ஓ அனை விட்டுட்டு போயிட்டானானு போது ஆமா அப்படின்னு பா அம்மா முக தெரிச்சுட்டு இருப்பாங்க சரி அப்ப வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போது இல்ல நான் வர மாட்டேன் ஏன் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போக கூடாது போலீஸ் எல்லாம் நல்லவங்க இல்லையா என் புருஷன் கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம என்னமா நீ எதுக்கும் ஒண்ணு வர மாட்டேன்ற அவங்க வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருப்பாரு அதே இந்த ஹீரோ போலீஸ பாக்கலாம்னு சொல்லி கிளம்புவாரு அவங்க அப்பா ஏறாடுறா என்ன நல்ல சட்ட வாட்ச் போட்டிருக்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா போலீஸ் புடிவானுங்க பழைய ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னு போது ஹீரோ மாத்திட்டு வருவார் அதே இடத்துல இங்க புஷ்பாவும் அவங்க கிட்ட அந்த நகையும் துணியும் எடுத்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட போய் நிப்பாங்க அவங்க தான் பேர் ஓபன் பண்ணி பணத்தை எடுப்பாங்க திரும்பி பார்த்து பயந்துருவாங்க நீ ஏங்க நிக்கிறான் போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள் நீங்க பீரோட சேஃப் வாட்சிங்களான் போது சரி கூட சொல்லி பீரோ வச்சுருவாங்க இப்போ அவங்க வெளியே வரும் போது ஹீரோ பாப்பாரு என மனுஷன் நான் பண்ண பெரிய தப்புல நீங்க இங்க வந்துட்டீங்க சரி வாங்கல நீங்க போலீஸ போய் பாக்கலாம் போது போலீஸா நான் வரல எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க சரி அப்ப நீங்க இங்கே இருந்தா நானே போறேன் எனக்கு வர பயமா இருக்கு என் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே அவர் அங்க இருந்து போயிடுவாரு இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அங்க இருந்து ஆபீசரும் நல்லா பார்க்கலாம் போட்டுட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருப்பாரு அதாவது ஒரு பயன் போல சண்டை போட்டான் சொல்லி ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க அவங்க கிட்ட கமிஷனும் வாங்கிட்டு பணம் தராதனால அதுக்கு பதிலாக பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருப்பாரு அவங்களாம் நல்ல பாட்டு பாட இவர ரசிச்சுக்கிட்டு எப்போதும் போதும் போதும் பணம் நான் போதும் ஆனா ஒரு நோடு கிடைஞ்சிருக்கு மாதிரி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையும் எண்ணிட்டு வச்சிருவாரு டே உங்க பாட்டு பாடி பணத்தை கொடுத்தோன்னு காப்பாத்திட்டாங்க அடுத்த வாட்டி இது குடிச்சிட்டு சண்டை போட்டான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறாங்க இங்க ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா வராங்க அங்க அந்த ஒருத்தரும் சார் நான் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவன் தான் என் ஃப்ரெண்ட் என் பேர் தீபக் இவரோட மனைவி காணாம போயிட்டாங்க சார் என்ன போது மனைவி காணாம போயிட்டாங்களா இவ்வளவு வருஷாச்சிட எனக்கு திருமணம் என் மனைவி விட்டு போனதே இல்ல உங்களுக்கு என்ன ரகசியம் என்ன மறைஞ்சிருக்கும் கிட்ட அப்படின்னும் போது ஹீரோ ஒன்னும் சொன்ன மாதிரி இருப்பாரு சரி எடு எடு பண தேடு அப்படின்னும் போது அஞ்சாயிரம் என்னடா இது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு அஞ்சாயிரம் ரூபாய் குடிக்கிற பத்தாயிரம் ரூபாய் எங்க இருக்கு அவர் சொன்னா சார் நான் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன் இவ்வளவுதான் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னா போது அப்படியா அப்படியா அப்படின்னு பேசும்போது அங்க சார் இவன் நல்லா பாடுவான் பத்தாயிரம் ரூபாய் வந்து பாட்டு பாடுவான் சார் உங்களுக்கு என்ன போது ஓ நீ நல்லா பாடுவியா இல்ல சரி எனக்கு பாட்டு வராது ஆனா பாட தெரியும் லட்டி வச்சா அவன் கால்லயே அடிங்கடா அப்படின்னும் போது அவங்க கருத்துவான் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் சொல்லும் போது சரி சொல்லு எப்படி மனைவி காணாம போனாங்க அப்படின்னும் போது இருபத்தி ஏழாம் தேதி என் மனைவி ஆச்சு சோ மூணு நாள் ஆச்சு நாங்க வந்து இங்க வர அப்படி வரும்போது என் மனைவி காணாம போயிட்டாங்க தவறுதல வேற ஒரு புட நான் கூட்டிட்டு வந்துட்டேன் போது நீ லக்கு தாண்டா தான் பொண்டாட்டி கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு இவர் சொல்லும் போது சார் சரி சரி ஒய்ஃபோட போட்டோ இருக்கானு போது ஆ இருக்கு சார் ஒரு போட்டோ காணிப்பாங்க அதுல முக்கால் தான் போட்டுப்பாங்க வா சும்மா போட்டோ ஆனா இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது டேய் உன் ஒய்ஃபோட ரியல் போட்டோ ஏதாவது இருக்கானு போது இல்ல சொன்னாங்க எடுக்கலாம் போது சரி அவளோட அங்க அடையாளம் ஏதாவது சொல்லணும் மூக்கு கீழ அவங்களுக்கு ஒருமா மாதிரி மச்சம் மாதிரி இருக்கணும் போது அதை எழுதி வச்சுக்கோ சரி அதெல்லாம் ஓகே வேற ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணு பேர்னாரு அந்த பொண்ணு புஷ்பா அவளையே நீ கூட்டிட்டு வரலனும் சார் அவங்க கொஞ்சம் போலீஸ்னா பயம் நாங்க போலீஸ் அவளுக்கு எதுக்கு பயம் அப்படின்னு இவர் கேட்கும் போது யாங்க சரி அந்த பணம் பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க நம்ம அந்த சத்தீஸ்கர்ல இருந்து வந்திருக்கா சார் அவங்க புஷ்பா கிட்ட நகை இருந்ததுல அதை எடுத்துட்டு தான் அவங்க போயிட்டாங்களா இல்ல இல்ல சார் நகையெல்லாம் என்கிட்டதான் சார் சரி அந்த புஷ்பா

சமோசாக்கு இவ்வளவு சட்னி போடுவியா கைய உடச்சிடும் போட அப்படின்னு சொல்லி திட்டி அந்த சின்ன பையன் பாவம்மா அவங்களோட புருஷனோட வீடோன்னு தெரியல இவங்களோட வீட் தெரியல நானும் எல்லா பேரையும் சொல்லிட்டேன் ஆனா அவங்களோட கிராமம் எதுன்னு அவங்களுக்கு தெரியல அதுவரை பூப்பே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் சரி இவன் அம்மா வீட்டு எதுன்னு பார்த்தா போக சொல்லுங்க இவன் கேஸ் அவங்க அம்மா வீட்டு தெரிஞ்ச கூட போக மாட்டேன் அடம் குடிக்கிறான்மா ஏன் அப்படின் போது ஈரோன்னு இல்ல இல்ல நான் இப்ப என் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எல்லாருமே எனக்கு ஏதோ பிரச்சனை அதனால என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தப்பு தப்பா பேசுவாங்க அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னும் போது அந்த லேடிங்க இங்க பாருங்க மத்தவங்கள பத்தி பேசுற வார்த்தைய நிறுத்தவே முடியாது அவங்க அவன் என்னென்ன தோணுதோ சொல்லிட்டுதான் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது நீ பேச அவங்க வீட்டுக்கு போ அதான் சேஃப் அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் போக மாட்டேன் புருஷனை தேடி வருவாரு இன்னமும் அவனுக்குரிய அவனை ஏமாத்திருக்கான் நீ முட்டாங்க இருக்கான் போது யாரும் நான் தெளிவா தெளிவாதான் இருக்கேன் எங்க அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க எனக்கு சமைக்க தெரியும் துணி துவைக்க தெரியும் இல்லாத்த எனக்கு கிளாடி தெரியுமா அப்படியா அப்போ உங்க கிராமம் பேர் என்னன்னு போது அது மட்டும் தான் தெரியல பாத்தியா அவ்வளவு முட்டாளும் உங்க வீட்டுல வச்சிருக்காங்க போது அவ இல்ல இல்ல நான் முட்டாளா தெளிவாதான் இருக்கேன்னு நீ முட்டாளா இருக்கேன்னு ஊருக்கே தெரியுது இல்ல நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுற பத்தியா அதை பார்க்கும்போதே சிரிப்பு சிர்பா வந்து அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கும்போதே இவங்களுக்கு கோவம் சாப்பாடு அங்க வச்சுட்டு கோகமா போயிருவா இப்ப புஷ்பாவோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு அவங்களோட மனைவியோட உண்மையான பேரு ஜயா தான் என் மனைவி ஜயா காண போயிட்டா அவங்க போலீஸ்காரரும் உங்க ஒய்ஃபு காணமா சரி பாரு சரி சொல்லுங்க நான் எல்லாம் எழுதி வச்சுக்கேன்னு சொல்லிட்டு இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க புஷ்பான்ற உண்மையான ஜெயாவுக்காக வெயிட் பண்ணி இருப்பார் அவங்க வருவாங்க இவ்ளோ நேரம் எங்க போனீங்க அவங்க எல்லாத்தையும் தேடி எடுத்து போது நான் கோயிலுக்கு போனா வர லேட் ஆயிடுச்சுன்னும் போது இவோட அம்மாவும் நம்ம சாமி கூப்பிட்டு ஒரு அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்தேன் என்ன உன்னை எங்கெல்லாம் தேடுறதுன்னு சொல்லி கத்துக்கிட்டு இருப்பான் நான் கோயில இருந்தேன் அப்படின்னும் போது இருட அப்பாவும் நான் கோயில வந்து தேர்ந்தேனே உனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு போது நான் முகத்தை மூடிட்டு இருந்தேன் அதனால நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்கன்னு போது இருவும் அப்பட்ட பாத்தியா என்ன கிண்டல் பண்ண முகத்தை மூணு எப்படி பெண்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்க அப்பா தீட்டிக்கிட்டு இருப்பாரு உடனே புஷ்பாவும் என்னங்க பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் மாத்தி விட்டுருவாங்க இப்போ எல்லாமே பேசிட்டே இருக்கும் போது அவங்க நைட் பீரோ ஓபன் பண்ணி அங்க ஒரு பொருளை வைக்கிறாங்க இப்போ அவங்க அப்பாவும் ஹீரோ கேட்ட என்னடா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சந்தர்ப்பதான் பார்த்தாங்க அவங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம புஷ்பா இல்ல வர நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு வர சொன்னாங்க உங்க இட சில கேள்வி கேட்கணும் அப்படின்னும் போது அவங்க யோசிச்சுட்டே அங்க வந்து போயிடுவாங்க அவங்க அப்பாவும் டேனி கவலைப்படாதடா உன் மனைவி கிடைச்சாலே இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னும் போது இப்ப ஹீரோ மனைவி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுலாம் யோசிச்சு பாப்பாரு ஹீரோ இரண்டோட கிராமத்துலதான் தங்கியிருப்பாரு அங்க கல்யாணம் ஆகி பூஜை எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு தான் இவங்களா அவங்க ஊருக்கு அனுப்பிருப்பாங்க அப்படி கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்த நேரத்துல அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் அதெல்லாம் அவரை நினைச்சு பார்த்தேன்

நகை இல்லாம தான் காண போயிருக்கா நீங்க சொல்ற அந்த ஜெயா அந்த பொண்ணு போகும்போது நகை இல்லாம போனாலும் போது இல்ல இல்ல சார் அவங்க கிட்ட நூத்தி ஐம்பது பவுன் நகையோட தான் காணாம போனாங்கன்னு போது நூத்தி ஐம்பது பவுனா சரி இதை உங்களோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா இல்ல சார் நாங்க இன்னும் பண்ணல இதுக்காக தான் பண்ணலாம் இருக்கும் ஓ அப்படியா சரி சரி அந்த பொண்ணோட போட்டோ தான் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு போன் வச்சிருவாரு புஷ்பா மேல தான் கண்ணு வைக்கணும் அவங்க கிட்ட தான் அந்த நகை இருக்கும் அப்படின்றத இவர் யோசிக்கிறாரு இல்ல எங்க நைட் எல்லாம் தூங்கிட்டே இருக்கும் போது புஷ்பா யாருக்கும் தெரியாம நைஸா வெளியே வராங்க அவங்க யாருக்கும் தெரியாம ஒரு புது சிம் வாங்கி

இப்ப அந்த தாக்கா எதுக்கு நைட் ஆனா கத்திகிட்டே இருக்காரு அவர் தூங்குவாரால முடிச்சிட்டு இருப்பான்னு கேட்கும்போ அவர் சின்ன வயசுலேருந்து வாட்ச் மேனா வேலை பார்த்துட்டே இருந்தார் அதனால இருபத்தி நாலு மணி நேரம் முழுப்பாவே இருப்பாரு அவர் தூங்கனாலும் கண்ணு தொறந்துதான் இருக்கும் அப்பப்ப அவர் அலாட் அலாட் அப்படின்னு சொல்றதும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இங்கலாம் வேடிக்கையா பேசிட்டு இருப்பாங்க புஷ்வா வீட்டில துணி எல்லாம் மடிச்சிட்டே இருக்கும் போது ஹீரோட அண்ணி இருப்பாங்க அவங்க பேசாம சைலண்டா இருப்பாங்க உங்க ஹஸ்பண்ட் சிட்டில வேலை பார்க்கறாரா செக்யூரிட்டியானும் போது ஆமா ஆமா அவர் ரொம்ப நல்லவர் போல உள்ள மாதிரி வாய் பேச முடியாதவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்காரே போது யார் சொன்னா எனக்கு பேச்சு வருமே அப்படியா ஆனா நீங்க பேசி நான் கேட்டதே இல்லையின் போது என் கணவரே இல்ல வேற யார் கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு அங்க இருந்து போயிருப்ப அங்க இரு குட்டி பையன் புஷ்பா பைய மொரைச்சு பார்த்துட்டு இருப்பான் என்னடா என்னையே பாத்துகிட்டு இருக்க அப்படின்னும் போது இல்ல என் ஃப்ரெண்டோட அப்பா சிறப்பு ஒரு இடத்துல விட்டுட்டு போனாராம் பார்த்தா சிறப்பு துணிஞ்சு போயிடுச்சான் அப்பதான் அவனோட அப்பா சொன்னாராம் பேர் இல்லாத விஷயத்தை யார் ஆனா எடுத்துப்பாங்கன்னு டக்குன்னு கை பாப்பாங்க அவங்க கையில ஜெயான்னு தான் எழுதிருப்போம் நாளைக்கு வர போலீஸ் ஸ்டேஷன் போனும் சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப அடுத்த கல போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க புஷ்பா முகத்தை மூடிட்டு இப்ப அந்த பாட்டி கிடைக்கும் அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கும் அங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு பயிர் கொடுப்பாங்க இத நீங்க சேஃப் ஆச்சு தேங்களா அது பத்திரமா இருந்தா என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவான் போது அவனே பொறுப்பு இல்லாம உன் விட்டுட்டு அவன் நல்லதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் போது இல்ல இல்ல அவர் வருவர் என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவாரு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க இப்ப ஒருத்த சமோசக்கு சட்னி எடுக்க வருவார் எடுத்துக்கோ அப்படின்னும் போது இல்ல இல்ல வேணா எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி இவங்க கட்டுவாங்க சரி சாப்பிட்டதான் போதா வந்து வேலை பண்ண அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும்போது போது சின்ன பையன் போகோ இதான் நல்ல சான்ஸ் போ அப்படின்னும் போது அவங்களும் அவங்க கூட சேர்ந்து சமையல் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க இப்ப போலீஸ் ஆபிசரும் புஷ்பாவோட முகத்தை பார்க்கணும்னு நினைப்பாரு அவங்க மூடி வச்சிருப்பாங்க சரி சொல்லுமா நீ எந்த ஊர் எங்க இருந்து வர எல்லா டீட்டெயிலும் நீயே கரெக்டா சொன்னா நாங்க அதிகமா கேள்வி கேட்க மாட்டோம் ஆனா பதில் வரலன்னா வச்சுக்கோ இங்க இருக்காங்க பாரு கான்ஸ்டபிள் இவ லட்டி எடுத்தானு வச்சுக்கோ ஏன் உடைக்காம விட மாட்டா அப்படின்னு சொல்லும் போது உன் பேரு என்ன போது என் பேரு புஷ்பா ராணி உன் புருஷ நேம் என்ன போது அதையும் சொல்லுவாங்க சரி எங்க இருந்து வந்திருக்க என்ன போது சத்தீஸ்கர் அப்படி அங்க என்ன ஊர் அப்படின்னும் போது ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஊர் நான் கேள்விப்பட்டதே இல்ல அதாவது எங்க கிராமத்துல அப்பப்ப பேரை மாத்திட்டே இருப்பாங்க அதனால எந்த பெரும் பேரும் யாருக்கும் ஒழுங்கா தெரியாதுங்க அப்படின்வாங்க சரி நீ இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னா இங்க இருக்கிற ட்ரெயின்ல தான் வந்திருப்பேன் நீ சொல்ற ஏரியா ரொம்ப தூரத்துல இருக்கேன் போது அதாவது என் புருஷன் கூட நான் இங்க வரும்போது ரெண்டு மூணு ட்ரெயின் மாறி தாங்க வந்தேன் ஆனா எனக்கு எக்ஸாக்ட்டா என் புருஷனோட ஊர் தெரியாது அப்படின்றத சொல்லிடுவாங்க சரி உனக்கு ஏதாவது மார்க் இருக்க கையில அப்படின்றத அவர் கேட்கும் ஆ எனக்கு ஒரு டாட்டோ இருக்கான்னு சொல்லி வயல் எல்லாம் எடுத்துட்டு அந்த டாட்டோ காமிப்பாங்க அதுல வேற ஒரு பேர் இருக்கும் போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த டாட்டோவே மாத்திருப்பாங்க ஏன்னா இதுல வேற பேருக்கு உன் பேரு புஷ்பா கையில இருக்க டாட்டோ சம்பந்தமே நம்ம இருக்கேன் போது என் தாத்தா கூப்பிடுற பேருங்க அதான் சின்ன வயசுல நான் கூப்பிட்டாங்க அந்த பேரை நாங்க வச்சுட்டோம் போது அப்படியா சரி ஓகே உன ஒரு போட்டோ எடுக்கணும் போய் நிலமான போது முக்காடு போட்டு நிப்பாங்க இப்பதான் இருந்தா அப்படி போட்டோ எடுக்க முடியும் முகத்தை காமிங்க நம்ம வந்து அப்படி இல்ல எங்க முகத்த எல்லாம் காமி கூட வந்து எங்களோட கல்ச்சர் போது அதெல்லாம் இல்ல முகத்தை மூடாம போட்டோ எடுக்கணும் போது அங்க வந்து கான்செப்ட் சார் கிராமத்துல எப்படிதான் சில விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அதிகமா கொஷின் கேட்டோம்னா நம்ம அப்யூஸ் பண்ணன்னு சொல்லி ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க விடுங்க பாத்துட்டா நம்ம போது அப்படியா சரி சரி புஷ்பா நீ போலாம் அப்படின்னும் போது ஜெயா அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க திரும்பிடுவாங்க ஏன்னா அதான உண்மையான பேரு

என் புருஷ பயணம் கூட தான் இருந்தாங்க ஆனா குடிச்சிட்டு என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணியிருந்தாங்க கேட்டா முன்னாடி அடிக்கிறதுல என்ன தப்பு அது ஏன் உரிமை பேசினானுங்க இவங்க கூட நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் துரத்திட்டு இப்ப நான் நிம்மதியா வாழ்றேன் இந்த வீட்டுக்கு நான் அதான் ராணி எப்பவுமே உங்க கேரியர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் தனியா இருந்தா தைரியமா முடியும் வாழ முடியும் அப்படின்றத அவங்க சொல்ல இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா இங்க புஷ்பாவும் ஈரோட அம்மா கிட்ட நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க அவங்க போறத ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்க அவங்க ஒரு நகை கடைக்கு போறாங்க அவங்க வழியில கொடுத்துட்டு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இப்ப அவங்க போன பிறகு போலீஸ் அந்த இடத்துக்கு போறாங்க அந்த நகையை பாத்துக்கிறாங்க நகை விற்கக்கூடாது உங்ககிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புஷ்பாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க அவங்க ஒரு கடைக்கு போறாங்க ட்ரெஸ் வாங்குறாங்க அதே மாதிரி வேற இடத்துல ஸ்டேஷன்ல டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் சில பணத்தையும் டெபாசிட் பண்றாங்க இது எல்லாத்தையும் போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வராரு ஹீரோ பார்த்தவங்க பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தையும் அவர் நோட் பண்றாரு இப்ப ஹீரோ ஒரு மனைவி போட்டோ எடுத்துட்டு போய் எல்லா நீங்க மனைவியை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு கடைக்காரர் என்னப்பா இது இதுல எப்படி ஒரு மனைவி என்னால அடையாளம் காமிக்க முடியும் இப்படியே பொண்ணுங்களால முகத்தை மூடி வச்சு போட்டோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு கடைசியில அவரோட மனைவி வெளியே வருவாங்க பட் அவங்களே முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அங்க வந்து போறாரு இப்ப புஷ்பா பாட்டு பாடிக்கிட்டே அங்க இருந்த வயலெல்லாம் நடந்து போயிட்டே இருப்பாங்க இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவங்க அவங்க ஒரு கண்ணு இருக்கும் ஸோ அவங்க கிட்ட வந்து பேசும்போது போது இவங்க நிறைய இங்கிலீஷ் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமான போது ஆ நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேங்க போது ஓ அப்படி ஆசைப்ப நம்ம நீங்க என்ன பண்றீங்க போது நான் இங்க ஒரு பிரிண்டர் கடை வச்சிருக்கேன் எம்எல்ஏக்கு நான் தான் பெரிய பெரிய பேனர் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு அப்படி பேசிட்டே இருக்கும் போது இவரோட அப்பா வந்துறாரு அதை பார்த்தோன்னே அவர் அங்க வந்து போகும்போது இவரோட அப்ப நெல்லு நிறையவே பூச்சிகள் எல்லாம் பிடிச்சிருது இதனால எங்களுக்கு வந்து போதிய வருமானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இதை புஷ்பா கேட்டாங்க பூச்சி எல்லாம் வருதுன்னா நீங்க எல்லோ கலர் போர்டு ஒரு இடத்துல வைக்க கூடாது அதை வச்சு அதை பார்த்து பயந்து பூச்சி எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கா நிறைய விஷயத்த சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்ட அவரு சிரிப்பாரு உங்களுக்கு எப்படி தெரியவங்க அப்படின்னும் போது அப்பவும் விவசாயம் தானே பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கும் நிறைய ஏக்கர் இருந்தது அப்ப அவர் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாரு சொல்லிட்டு பேசினா அங்க இருந்து வந்துடுறாங்க இப்ப ஈரோட அண்டியும் உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னும் போது அப்ப ரொம்ப கடினமா உழைப்பாருங்க ஏன்னா என் அப்ப விவசாயத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரு கடினம் முயற்சியும் நம்பிக்கையா இருந்தா போதும் கண்டிப்பா நம்மளால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆனா அது உண்மைதான் ஆனா நான் என்ன தெரியுமா சயின்ஸ் ஒரு விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்க முடியும் அதனால தானே விவசாயத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இப்ப போலீஸா எடுத்து போட்டோ எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா அதுல எதுலயும் புஷ்போட முகம் கிளியராகவே இருக்காது இவ்வளவு போட்டோ எடுத்தாலும் வேஸ்டா போச்சேடா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு சரி ஃபேக்ஸ் அனுப்புறேன் நாங்களே அந்த ஆஃபீஸர் அனுப்பிட்டாங்களான் போது இல்ல சார் இன்னும் அனுப்பல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ எம்எல்ஏ பார்க்க போவாரு அவங்க மனைவி காண போன விஷயத்த எம்எல்ஏ அதெல்லாம் கேட்டுப்பாரு சரி நீ எனக்கு ஓட்டு போட்டு காணும்போது அவங்க ஃப்ரெண்ட் சார் எல்லா வருஷமும் உங்களுக்கு தான் தெரியல நான் ஓட்டு போடுறேன் சரிவா ஸ்டேஜ்ல ஏறணும் சொல்லிட்டு தொண்டின் ஒருத்தரோட மனைவி காணாம போயிட்டாங்க அவங்களை கண்டிப்பா நம்ம தேடணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரை சொல்லிட்டு வந்துருவாரு ஐயா ஐயா என் மனைவி பேர் அது இல்ல ஐயா தப்பா சொல்லிட்டீங்கன்னு போது டே விடுறா சொல்லியாச்சுல உடலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருவாரு இந்த ஆளை எதுக்கு நம்ம கூப்பிட்டோம் என்னதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழம்பு போய் கீழே அறிஞ்சி வந்துருவாரு இப்ப அந்த குட்டி பையன் கிட்ட போன் இருக்கும் அவன் ஏதோ ஆன் பண்ணிட்டு இருப்பான் இதை புஷ்பா பாத்துருவோம் வேகமா இந்த போனை எங்கடா எடுத்தாலும் நீங்க தலைக்கான பின்னாடி ஒழிச்சு தானே வச்சிங்க நான் எடுத்துட்டேன் போது நான் ஏன் ஒழிச்சு வச்சு ஆமா என் அம்மா அப்பா போட்டோ கட்டில் கடையில ஒழிச்சு வைப்பாங்க அதே மாதிரி நீங்க போனை ஒழிச்சு வச்சிருக்கீங்க தூங்கும் போது கேம் சூப்பரா ஆகும் நைட் என்னன்னா அவனுக்கு போன் தரேன் ஆனா போன் என் கிட்ட விஷயம் ஆகிட்டே சொல்லக்கூடாது ஓகே வாங்கும் போது ஓகே அப்படின்றத அவன் சொல்லிடுறான் இப்ப அவங்க அவங்க அண்ணியோட போட்டோ பாப்பாங்க நீங்க நல்லா டிராயிங் வரையறீங்க நீங்க ப்ரொஃபஷனலா கிளாஸ்க்கு போனீங்களா அனுமதி இல்ல இல்ல அவரோட போட்டோ ஒன்னே ஒன்னே தான் இருக்கும் ஒரு ரேஷன் கார்டுல மட்டும் தான் இருக்கும் அது பீரோக்குள்ள இருக்கும் அவர் ஞாபகமா இருக்கும் நான் பாக்கணும்னு சொல்லி நானே தான் வரைஞ்சேன் அதுதான் டேலண்ட் நீங்க உங்க டேலண்ட் டெவலப் பண்ணக்கூடாது போது டேலண்டா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க இப்ப வீட்டுல எல்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது புஷ்பா அம்மா கிட்ட நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க எனக்கு உங்க சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கும் போது ரொம்ப விஷயத்துக்கு அடுத்த நீ தான் அதை சொல்ற என் சமையல் எல்லாம் அதிகமா என் பையனுக்கும் புருஷனுக்கும் பிடிக்காது அதுலயும் நான் வைக்கிற ஒரு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது எங்க அம்மா வைக்கிற மாதிரி நான் வைப்பேன் ஆனா அதை என் பையனுக்கு பிடிக்க பிடிக்காது ஆனா நான் அது செய்யறதே விட்டுட்டேன் போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கல அப்ப நீங்க செய்யலாமே அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க இது கேட்ட ஈரோட அம்மாவும் நீ பேசலாம் வித்தியாசமா இருக்கு ஆனா கேட்க நல்லா இருக்கு இப்ப ஈரோனியா அங்க எல்லா வேலையும் அங்க கடையில அவங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒண்ணு பண்ணி கொடுப்பாங்க அதை எடுத்த உடனே அந்த பாட்டி சாப்பிட மாட்டாங்க அங்க இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தடா சாப்பிடும் போது இல்லங்கிட்ட அஞ்சு ரூபாய் தான் இருக்கு ஃப்ரீயா தான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டு பாப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அதுல இருந்து கடையில வசல் வேற லெவலா போயிட்டு இருப்போம் இப்போ அங்க வந்து குட்டி பையனும் சம்பாரிச்ச காசு எல்லாம் அவங்க சாமிலே குடுத்துக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் அந்த குட்டி பொண்ணு பாப்போம் நம்ம சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் இல்ல ஆமா நம்ம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு போது அப்ப கண்டிப்பா நான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் கணவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம இதை அந்த பாட்டி இவத்த இருந்த மாட்டா இந்த ஜென்மத்துக்கு அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஈரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஈரோனிய தேடுவாங்க கிடைக்க மாட்டாங்கன்னா கடுப்புல குடிச்சிட்டே இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒவ்வொரு போதையில அவர் என்ன சொல்ல ஆரம்பிப்பாருனா இவ்வளவு நாளும் மனைவி காணும் போயிருக்கா உன்னை பத்தி தேடி இங்க வரவே இல்லைன்னா அப்பளுக்கு வரதே பெட்டரான லைஃப் கிடைச்சிருக்கும் அது மட்டும் நம்ம புஷ்பா இங்க தானே இருக்கா அவளுக்கும் இப்ப தோணும் இந்த பைசா நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த பேசும்போது ஹீரோக்கு கடுப்பாயிரும் நான் கோப்படுறேன் நான் போதில இருக்க நான் அதை கரெக்டா பேசுறேன் போது பாட்டில் எடுத்து அடிச்சு அவங்க சண்டை போட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறாரு அதே எடுத்து எங்க புஷ்பாவும் கிளம்புறதுக்கான எல்லாமே பேக் பண்ணிடுவாங்க அங்க இருந்து போக பார்ப்பாங்க ஆனா ஹீரோ குடிச்சிட்டு போதில கீழே விழுந்த அவரை பார்த்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுருவாங்க அப்பதான் அவர்கிட்ட அவங்க மனைவியோட மனைவியோட போட்டோ இருக்கும் முகமே தெரியாத மனைவியோட போட்டோ வச்சு இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி திரும்பவும் அவங்க ரூம்க்குள்ள போறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணி கிட்ட ஒரு போட்டோ எனக்கு வரைஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பென்சில் எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க அதுக்கு ஹீரோனியும் வேலை பார்த்துட்டே இருப்பா நிறைய பணம் கிடைச்சனால பாட்டி ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க நீ சேஃப்டிக்கு வச்சுக்கணும் இல்ல பாட்டி பணம் வேணாலும் போது இல்ல உனக்கு தேவைப்பட வச்சுக்கோங்க இப்போ அந்த குடி பையன் வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலான் போது எனக்கு முன்ன மாதிரி இப்ப நம்பிக்கையே இல்ல நான் வர நான் நல்லா வீட்டுக்கே வராம இங்கே இருந்துட்டேன் ஒருவேளை என் கணவர் பார்த்தோம்னா நான் அவர் ஏத்து பாரு பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசும்போது போது இது கேட்ட பாட்டியம் பைத்தியமானியே அவன் என்ன உன ஏத்துக்கிறது முதல்ல நீ அவளை ஏத்துப்பியா அப்படி அவன் ஏதாவது சொன்னானா அவனுக்குதான் அடிவேலாம் இந்த பாட்டி பேசிட்டு இருப்பாங்க இப்ப புஷ்பாவும் ஈரோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க இங்க போலீஸ் ஆபிசருக்கு ஜெயாவோட போட்டோ கிடைச்சிடும் பார்த்த உடனே ஜெயா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரோட வீட்டுக்கு வராங்க ஹீரோ அவங்க என்ன நடக்குதுன்னு புரியாம என்ன சின்ன என்ன ஆச்சு போது போலீஸ் ஜெயா கூட்டிட்டு போவாங்க எதுக்கு அவளை கூட்டிட்டு போறீங்க என்னாச்சு சார் என் மனைவி தேண்டிங்களா இவங்களையும் கூட்டிட்டு போறீங்கன்னு என்னும் போது இவன் ஒரு திருடி இவன் நிறைய நிறைய திருடி வச்சுட்டு இப்போ கமுக்கமா உங்க வீட்டுல ஓடிஞ்சுகிட்டு இருக்கா இவ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அவன் கையில இருக்கிற டாட்டுவும் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் பேசும் போது அவங்க குடும்பத்தை எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும் அது மட்டும் இல்லாம வச்சிருக்கா போன் வச்சிருக்க விஷயம் உனக்கு தெரியுமா நம்ம போது ஏன் ஜெய் என்கிட்ட உண்மையை சொல்லல நீங்க அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் சொல்றது கேளுங்க நான் திருடி இல்ல இவங்க தப்பா என்ன போர்ட்ரேட் பண்றாங்க புது ஹீரோக்கும் ஒண்ணும் சொல்ல போலீஸ் ஆபீசர் ஒன்றே இவ ஒரு பெரிய திருடர்களோட டீம்ல இருக்கிறவ இவ அப்பப்ப பணத்தை அவங்களோட ஹெட்க்கு தான் அனுப்பி வைக்கிறா இவன் மோசமானவ ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு சொல்லும் போது ஹீரோக்கு ஒண்ணும் புரியல ஹீரோட அம்மாவும் அப்ப இவ திரடி ஆகுனா நல்லவனே ஆச்சுனே சொல்லி எல்லாமே அவளை அவாய்ட் பண்றாங்க போலீஸ் ஆபிசரும் அவங்கள கூட்டிட்டு போறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்ட் வராரு என்னடா புஷ் பண்ணும்போது அவளை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு போது என்னடா சொல்றாங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க என்ன என்ன தெரியுமா பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை காமிக்கிறாங்க அதாவது அவங்க அண்ணி மூலியமா ஹீரோனோட போட்டோ வரைஞ்சே எல்லா இடத்துலயும் இவங்க போஸ்ட் அடிச்சிருப்பாங்க அது இருக்கிற நம்பரும் புஷ்போட போன் நம்பர் தான் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறவங்க போலீஸ் குடிச்சிட்டு போக நீ அலோ பண்ணியா போது அண்ணி ஆமாவா ரொம்ப தான் அப்படின்றத சொல்றாங்க இப்ப எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அதே நேரத்துல இங்க இருனி வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த குட்டி பையனும் இங்க பாருங்க போஸ்டர் இல்ல நீங்க தானே இருக்கீங்க அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அப்ப தன்னோட கணவர் தன்னை தேடிட்டு இருக்காங்க உடனே அங்க அடுத்த ஸ்டேஷன் ஆபீசர் கிட்ட போறாங்க அவரும் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஆனா ஃபோன் ரீச் ஆகல ஆனா இந்த இடம் எங்க இருக்கும்னு தெரியும் இப்ப ட்ரெயின் வர நீ வேணா போறியாம உன்ன அனுப்புவா நான் போறேன் நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னும்போது அந்த பாட்டியும் பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கறத சொல்றாங்க இங்க பாரு நைன்த் பிளாட்ஃபார்ம்ல நீ இறங்கணும் அதுதான் அவனோட கிராமம் பாத்து போ பாத்து போ அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது அந்த பாட்டி யோ சுமாரு அவ சந்தோஷமா போறாள் அவ பத்திரமா போய் சேர்ந்து வந்துருவா அப்படின்றத சொல்றாங்க ஹீரோ போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட பிறகு தான் போலீஸ் சரி அவ ஏதோ ஒன்னு சொன்னோம்னால அது என்னன்னு கேட்கலாம் சொல்லி புஷ்பா கூப்பிடறாங்க புஷ்பா என்ன சொல்றானா என்னோட உண்மையான பேர் ஜெயா எனக்கு இந்த திருமணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல ஆனா எங்க வீட்டுல நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க செத்துருவோம் சொல்லி என்ன பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா என்னோட ஆசை என்ன தெரியுமா நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் பெரிய ஆளாகணும் தான் என்னோட லட்சியம் ஆனா திருமணத்துக்காக என்னோட அப்பா லேண்ட வித்து அதை நகைய தான் என்ன கட்டி கொடுத்தாரு போலீஸ் ஆஃபீஸ் கல்யாணம் பிடிக்கலன்னா நீ வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதான் நம்ம என்னும் போது நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு சார் நான் எவ்வளவு வேணா வேணாம்னு சொன்னாலும் எங்க வீட்டுல என்ன போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா எனக்கு அடுத்தது தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அப்ப எதுக்குன்னு ஹீரோ கூட வந்த அப்படின்னும் போது கல்யாணம் ஆயிடுச்சு வர வழியே இல்ல அவங்க கூட போகணும்னு சொல்லிதான் நான் போனேன் அந்த டைம்ல தான் ஹீரோ தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினாரு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிதான் நான் என் நகையை வைத்து அந்த நகையை மூலியமா கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண இன்னும் மூணு நாளுக்குள்ள அது ஸ்டார்ட் ஆயிரும் போஸ்ட் ஆபீஸ் போய் அந்த பணத்தை வேற யாருக்கும் டெபாசிட் பண்ணல என்னோட தங்கச்சிக்கு தான் டெபாசிட் பண்ண அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொன்ன அவளும் நீ போய் படிக்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா அப்படியா ஏன் புருஷன் அவ்வளவு மோசமானவனா இருந்த என் அம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் நான் படிக்கிறேன்னு சொல்லும்போது போது படிக்க வேணா கல்யாணம் பண்ணிட்டு போவோம் புருஷனே உனக்கு படிக்க வைப்பாருன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அந்த விஷயத்த நம்பிக்கை இல்லை ஏன்னா என் புருஷனுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்ப அவங்களுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க மனைவி இறந்துட்டாங்க ஆனா அது ஆக்சிடென்ட்டா இல்ல இவங்களே கொலை முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல அவர் ஒண்ணும் அவ்வளவு நல்லவர் இல்ல இது நடந்த எல்லா விஷயம் சொல்லும் போது கேட்ட போலீஸ் ஆஃபீஸ் இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்ன்றத தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா இப்ப என்னம்மா பண்றது நான் அவங்க கணவன் கிட்ட சொல்லிட்டேன் நீ இங்க இருக்கேன் கொஞ்ச நேரத்தை

நீங்கலாம் போக அப்படின்னு ஆனா இரவும் இல்ல சார் பாவம் அவங்க விட்டுருங்க அவங்கதான் அவங்க புருஷன் கூட போக விருப்பம் இல்லன்றாங்க போது இந்த பார்த்து தம்பி உங்க கதை வேற எங்க கதை வேற உன் மனைவி கிடைக்க போறா நீ போ நீ இல்லாம இன்வால்வ் ஆகாது மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது புஷ்பாவும் இப்போதைக்கே உங்க மனைவி தான் முக்கியம் நீங்க அவங்க தேடிங்க மத்தெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நான் இருந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க இப்ப ஜெயாவோட ஹஸ்பண்ட் வருவார் எங்க சார் அவருக்கா அப்படின்னும் போது அவங்கள கூட்டிட்டு வருவாங்க வந்த உடனே கண்ணத்துல பலான ஒரு அற விடுவாங்க என்கிட்ட இருந்தே ஓட பாக்குறியா அவ்வளவு தயமா உனக்கு அப்படின்ட்டு சார் நாங்க பணம் சீக்கிரமா இந்த ஃபைல க்ளோஸ் பண்ண நான் போறேன் ஜெயாவை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இப்ப போலீஸ் ஆஃபீஸர் இல்ல நீ சொன்ன மாதிரி ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டேன் உன் பொன்னாட்டி காணும்னு சொன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் அதோட கேஸ் முடிஞ்சிருச்சுதான் ஆனா அவ உன் கூட வரணுமா இல்ல அவ இஷ்டத்துக்கு போகணுமான்றத அவ தானே டிசைட் பண்ணணும் நீ எப்படி அவளை எடுத்துட்டு போலாம் சார் என்ன சொல்றீங்க தம்பி இதுதான் இல்ல நல்லா புரிஞ்சுக்கோ ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணியே உங்க கூட கூட்டிட்டு போக முடியாது நானும் பார்த்தேன் நீ அவகிட்ட ரொம்ப தப்பா பேசுற அவளை வேற அடிச்ச இதை வச்சு உன் மேல நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் நீ கோர்ட்டுக்கும் ஜெயில் கோ மாத்தி மாத்தி அலைஞ்சுகிட்டே இருப்ப அது மட்டும் இல்லாம உன்ன பத்தி போலீஸ் நிறைய என்கொரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உன் முதல் மனைவி எப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும் சோ நல்லதுக்கு தான் சொல்றேன் பிரிஞ்சுட்டீங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா அவருக்கும் கோவம் வரும் நான் தம்பி கோலம் பட்டா வேலைக்கு ஆகுமா நான் ஒன் நல்லதுக்காக தான் சொல்றேன் இன்கேஸ் உங்கள போஸ்ட் பண்ணி நீ உன் கட்டாயத்தால இழுத்துட்டு போனா வச்சுக்கோங்க நீ எங்க போனாலும் உன்னை அலைக்க தூக்கிட்டு வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் ஆனா அவங்க நீ அவளை விட்டுட்டா மியூஜுவலா பிரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க உன் பக்கமே நான் வரமாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்றாரு இந்த போலீஸ் ஆபீசர் பேசுவாரு இது கேட்டாங்க சரி இவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிருவாரு தம்பி தம்பி அவ வேணா அவ நகை மட்டும் உனக்கு எதுக்கு அப்படின் போது இந்த தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போவார் அவன் ஏன் பணத்தை கொடுங்க மிரட்டிடுவாங்க கோச்சுட்டே அவனும் போயிடுவாங்க இதெல்லாம் புஷ்போக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அவ நகையே அந்த போலீஸ் ஆஃபிசர் கொடுப்பான் இதை நீ வச்சுக்கோ உன் படிப்பு செலவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருந்து அந்த தாலியும் ஒரு வளையலும் அவங்க கிட்ட புரிச்சுட்டு போயிருவாங்க இதெல்லாம் அந்த போலீஸ் ஆஃபிசர் பாப்பார் இந்த பொண்ணு படிப்புக்காக ரொம்ப தூரம் போறாள அப்படின்னு சொல்ல போது ஆமா சார் ஆமா சார் அறுநூத்தி எட்நூத்தி கிலோமீட்டர் தள்ளி போவாங்க அப்படின் போது அடைய முட்டால் நான் லட்சியத்தை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு இருக்காரு இப்ப இரவும் வேகமா போவாங்க ஸ்டேஷன்ல சார் அடுத்த ட்ரெயின் எப்போ வரணும் போது அடுத்த ட்ரெயின் நைட்டு தான் வரும் இந்த ட்ரெயின் வேற இடத்துக்கு போகுது அப்படின்னு போது என் மனைவி எங்க போயிட்டான்னு சொல்லி பயந்துகிட்டே யோசிச்சுட்டு இருப்பாரு இப்போ தீபக் அப்படின்ற சவுண்டு கேட்கும் திரும்பி பார்த்தா அவங்க மனைவி தான் அவங்க கணவரோட பேரை கத்திட்டே ஓடி வருவாங்க அவங்கள பார்த்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே கட்டிப்பிச்சு ரெண்டு பேரும் அழக ஆரம்பிப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அண்ணியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பாட்டு கேட்ட அவங்க கணவரோட சேர்ந்துட்டா அப்படின்னும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க செலப்ரேஷனா தான் நான் சாப்பிடுவேன் என் வாழ்க்கையில அது இல்லன்னு நினைப்பாங்க ஆனா இப்போ அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க புஷ்பா படிக்கிறதுக்காக ஊருக்கு போறா சோ அவங்க எல்லாருமே வழி அனுப்புறதுக்காக நிக்கிறாங்க புஷ்பா எல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என் குடும்பம் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லா கிட்டே பேசிட்டே போகும்போது ஹீரோனியா பாப்பா ஹீரோனியா ரொம்ப நன்றிங்க அவங்களால தான் நான் என் கணவரை சந்திச்சேன் அப்படின்னும் போது அவர் உன தேடி ரொம்ப அலைஞ்சாருமா சந்தோஷமா இறங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போகும்போது தான் என் ஃப்ரெண்ட் உனக்கு எதை சொல்லணுமா அப்படின்னு சேஃபா போங்க போன பிறகு லெட்டர் போடுங்க உடம்பு அசிய பத்துக்கோங்க டே நீ சாக வேண்டியதா இருந்தா என்ன என்ன சொல்லி சாவடிக அப்படின்னு மொதல் சிரிச்சுட்டே அவங்க சந்தோஷமா அவங்க படிப்புக்காக வேற ஒரு நகரத்துக்கு போயிட்டு இருக்காங்க இப்ப ஃபேமிலி எல்லாமே ஷேர் ஹோட்டல ஏறாங்க ஆனா இருவர் நீ ஏறாது வர அவங்க நடந்தே போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டே போறாங்க இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க மக்களே பணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வர வரேன் பாய்